அகிலம் இந்தியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதினோராக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் காசாவினுடைய எல்லைகள் அனைத்தையும் மூடிவிட்டு இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய அங்கே சிக்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்வதற்காவது இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும், மனிதாபிமான உதவியை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் செல்வதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடாது என்ற குரல்கள் பல மட்டங்களில் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இது ஒரு முழுக்க முழுக்க இன அழிப்பு. பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த இன அழிப்பு செயற்பாட்டை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும், சமாதான பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல நாடுகளிலும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நேட்டோ நாடுகள் ஒன்று திரள்கின்றதா என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் பல செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகளையும் இது சார்ந்த பல நிகழ்வுகளையும் தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். இதுவரை இஸ்ரேல் பாலஸ்தீன களமுனையில் நடைபெறக்கூடிய பல விடயங்களை இதற்கு முன்னே பல காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்வையிட்டுக் கொண்டு வருகின்றோம். அந்த நிலையில் தற்போது இந்த போர் உச்சக்கட்டமடைந்திருக்கும் சூழ்நிலையில் காசாவை சுற்றி வளைத்து அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துவிட்டு உக்கிரமான தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் மேலும் தங்களுடைய நாட்டுக்குள்ளே ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிர்கட்சிகள் அனைத்தையும் தொடர்ச்சியாக கலந்துரையாடல் செய்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு எமர்ஜென்சி கவர்மெண்ட் அவசர கால அரசாங்கம் அமைக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்கட்சி தலைவர் பென்னி ஆகியோருக்கிடையான பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் முடிவடைந்ததை இட்டு அவசர கால நிலைமை இஸ்ரேலில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து போர் மேலாண்மை அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கொண்டு ஒரு பொதுவான அமைச்சரவை அமைத்துக் கொள்வதன் ஊடாக அந்த நாட்டினுடைய அரசு தலைவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுப்பது எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அடுத்த நொடியில் எடுத்து செயற்படுத்துவதுதான் ஒரு அவசர கால நிலைமையாக இருக்கின்றது. ஒரு கடுமையான போர் நடைபெறும் போது எதிர்கட்சிகளை கலந்தாலோசனை செய்வது, பாராளுமன்றத்துக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை பின்னர் அமல்படுத்துவது என்றில்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் பாலஸ்தீனர்களை இன அழிப்பு செய்வதற்கும் இஸ்ரேலில் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தன, பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் பாலஸ்தீன மக்களை ஒடுக்குவதற்காக, காசாவை முற்றிலும் தரைமட்டமாக்குவதற்காக அனைவரும் தற்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையான விடயம். இதன் காரணமாக இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட அவசர கால நிலைமை என்றால் அந்த நாட்டில் ஒரு இராணுவ சட்டம் தான் அமல்படுத்தப்படும். அரசுக்கு எதிராக பேசுபவர்களை உடனடியாக கைது செய்ய முடியும், இராணுவத்துக்கு எதிராக பேசினால் கூட அவர்களை கைது செய்ய முடியும். நீதிமன்ற நடைமுறைகளுக்கு புறம்பாக இந்த அவசர கால சட்டங்களில் பல விடயங்களை அந்த அரசுகள் தமக்கு சாதகமாக செய்து கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய இராணுவம் வடக்கு நகரமான மாலோட் தர்சிகாவில் இருந்து தங்களுக்கு வான்வெளி ரீதியிலான ஊடுருவல்கள் நடைபெற்றிருக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. லெபனானிலிருந்து ஆஸ்திரேலிய வான்வெளிக்குள் ஊடுருவியதாக சந்தேகிக்கப்படும் தகவல்கள் கிடைத்திருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், கதவுகளை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்குமாறும், இயன்றவரை வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் ஆஸ்திரேலிய அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் தற்பொழுது லெபனானிலிருந்து வான்வெளியாக சில ஊடுருவல்கள் நடைபெற்றன, கிளைடர்கள் ஊடாக என அரசு அறிவிப்பு விடுத்து மக்கள் அந்த பிராந்திய ஆளுநர்களின் அறிவிப்பின் பிரகாரம் பாதுகாப்பான நடைமுறைகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் தற்போது ஆஸ்திரேலிய இராணுவம் இவ்வாறான வான்வெளி ரீதியிலான இந்த ஊடுருவல்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை, எனவே மக்கள் முதல் கொடுத்த அறிவிப்பின்படி அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஸ்டேல் முழுவதும் அவசர காலின் பிரகடனப்படுத்தப்பட்டு பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அதிகாரங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன, எனவே அதிகரித்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் இன்னும் மூர்க்கத்தனமாக தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார். மேற்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களுடைய இரண்டாவது விமானந்தாங்கி கப்பலும் தயாராக இருப்பதாக அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இரண்டாவது அமெரிக்க விமானந்தாங்கி போர்க்கப்பல் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும், இது மத்திய
தரை கடலுக்கு அருகாமையில் நிறுத்தப்படுமா அல்லது வேறு ஏதாவது இடங்களில் நிறுத்தப்படுமா என்ற விடயங்கள் சொல்லப்படவில்லை. ஏற்கனவே செவ்வாய் என்று யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் போடு கிழக்கு மத்திய கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஸ்டேல் ஹமாஸ் வெரிசலை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நாடு உள்ளே வந்தால் அதற்கான ஒரு தடுப்பாகத்தான் மத்திய தரைக்கடலில் எங்களுடைய போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பை அமெரிக்கா விடுத்த சூழ்நிலையில் இரண்டாவது கப்பலையும் தாங்கள் கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஏற்கனவே ஒரு ஏர்கிராஃப்ட் விமான தாங்கி கப்பலை அனுப்பியிருக்கின்றார்கள். இரண்டாவது கப்பலையும் அனுப்ப இருக்கும் சூழ்நிலையில் தேவை ஏற்படும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கிலாந்து தனது R08 குயின் எலிசபெத் எனும் போர்க்கப்பலை காசாவை நோக்கி அனுப்புவதற்கு ஆலோசனை செய்து வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஸ்டேல் நடத்தக்கூடிய மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட தாக்குதல்களை கண்டனம் செய்வதற்கோ 2.3 மில்லியன் மக்கள் ஒரு சிக்கலான பிரதேசங்களுக்குள் மாட்டியிருக்கின்றார்கள், அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கோ அவர்களுக்குரிய உதவிகள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை செய்வதற்கோ குரல் கொடுக்காத அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நேட்டோ நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒன்றிணைவதில் மட்டும் மிகப்பெரிய குறியாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் இங்கு வேதனையான உண்மையாக இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா இரண்டாவது கப்பலை அனுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் பிரிட்டனும் R08 குயின் எலிசபெத் என்று சொல்லக்கூடிய கப்பலை அனுப்புவதற்கான ஆலோசனை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரே கணத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் செல்கின்றது, பிரிட்டன் தங்களுடைய கப்பலை அனுப்புவதற்கான ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேலுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பாலஸ்தீனத்துக்கு எதிராக நேட்டோ நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைகின்றனவா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கு முன்னைய காணொலியில் நாங்கள் பேசியிருந்தோம், மேற்குலகின் உடைய அத்துமீறிய நடவடிக்கைகளும் அமெரிக்காவின் உடைய அரசியல் மற்றும் சுயலாபத்திற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களும் தான் மத்திய கிழக்கில் இத்தனைய மோதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் மேலும் அங்கு பிணக்கை விரிசலை அதிகப்படுத்தி தங்களுடைய அரசியல் சதுரங்கத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என புடின் காட்டமாக தெரிவித்திருந்தார். என ரஷ்ய அதிபர் புடின் சொன்னதைப் போல மேற்குலகம் நேட்டோ நாடுகள் எந்த இடத்துல ஒரு போர் ஏற்பட்டாலும் கூட தங்களுடைய லாபத்தையும் தங்களுக்கு நெருக்கமான நாடுகளையும் காப்பாற்றும் ஒரு முடிவை எடுப்பவர்கள் உலகில் நேர்மை நியாயம் குறித்தோ இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய மனித அவலம் குறித்தோ சிந்திக்க தவறிவிடுகின்றார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தின் உடைய ஆக்ரோஷமான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்க தவறிய இந்த மேற்குலக நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் தேவைப்படும் பட்சத்தில் எங்களுடைய படைகளையும் அனுப்புவோம் என்ற ரீதியில் அறிக்கைகளை விட்டு வருவதுதான் தற்பொழுது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் உடனடியாக மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாலஸ்தீனிய தூதர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுடைய குண்டு வீச்சு முற்றுகை தருவதால் காசா பகுதிக்குள் யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. மருத்துவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு கூட முடியாத சூழ்நிலை இருப்பதாக பாலஸ்தீன ஐக்கிய நாடுகள் சபை தூதர் ரியாட் மன்சூர் தெரிவித்திருக்கின்றார். எங்களுடைய குடிமக்களுக்கு எதிரான நிலைமை மிகவும் பாரதூரமானது, பயங்கரமானது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அழிவுகளும் நினைத்து பார்க்க முடியாதவை, அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. 2.3 மில்லியன் மக்கள், 23 லட்சம் மக்கள், 141 சதுர மைல் நிலப்பரப்பில் வாழ்கின்றார்கள். இந்த தடை செய்யப்பட்ட காசா பகுதி உலகில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக கொண்ட ஒரு பிரதேசம் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலை புறந்தள்ளிவிட்டு அங்கே மிக சொற்பமான ஒரு குறுகிய பிரதேசத்தில் உள்ளே மாட்டியிருக்கக்கூடிய 23 லட்சம் மக்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் என ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதுவர் ஒரு நீண்ட விடயங்களை கூறியிருக்கின்றார். இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விடயம். சண்டைக்கு யார் யாருடைய பக்கத்தில் நிற்கப் போகின்றார்கள், யார் யாருடன் சேரப்போகின்றார்கள் என்பது அடுத்த புறம் இருக்கட்டும். அங்கே முற்றுகைக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்குரிய உணவு, குடிநீர், அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக ராக்கெட் சைரன்கள், மோதல்கள் பதிவாக இருப்பதாக தற்போது பிந்திய செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. தெற்கு இஸ்ரேலின் அஸ்டோதில் முகமது ஜாம்ஜூ மூலம் காசாவின் எல்லையில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்கள் மற்றும் நகரங்களில் ராக்கெட்கள் வீசப்பட்டிருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசங்களில் ராக்கெட் சைரன்கள் ஒலிப்பதாகவும், அந்த நகர கிராமங்களில் ஸ்டோரட் மற்றும் நிர்ராம் ஆகியவை குறிப்பாக ஸ்டேல் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையிலான மோதல் காரணமாக அந்த இடம் ஆபத்துக்குள்ளான பகுதியாக மாறியிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காசாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் அஸ்கலோனில் உள்ள மருத்துவமனையை தாக்கிய சூழ்நிலையில்
எந்த பகுதிகளிலும் தற்பொழுது சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருப்பதாகவும் இங்கிருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவைதான் தற்போது வரை ஸ்டேல் காசா களமுனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய பதிவுகளாக பதிவாகி இருக்கின்றன. ஏற்கனவே மிக மூர்க்கத்தனமாக எந்த ஒரு தயவுதாட்சண்யமின்றி மிகப்பெரும் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஸ்டேல் அரசுக்கு தற்பொழுது எதிர்க்கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய எமர்ஜென்சி அதாவது அவசர கால நிலைமை அறிவிக்கப்பட்டும் கூடிய அளவுக்கு அங்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அவசர கால நிலைமையும் அவசர கால சட்டத்தையங்களையும் பயன்படுத்தி பாலஸ்தீனர்கள் மீது இன்னும் எவ்வளவு தூரம் தங்களுடைய தாக்குதலை வேகப்படுத்தப் போகின்றார்கள், எவ்வளவு தூரம் அழிவை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது நினைத்து பார்ப்பதற்கே பயங்கரமான விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது. இதற்கு எதிராக அரபுலக நாடுகளும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்களும் பாலஸ்தீன மக்களை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். எனவே எங்களுடைய காணொலி பதிவுகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காகவும் உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி.